ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக இந்த கேள்வி தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பிப்ரவரி 2nd வந்து கவுன்சிலிங் நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் 2018 கவுன்சிலிங் இப்போ நடந்துகிட்டு இருக்குங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் முடிஞ்சிட்டு டைபிஸ்ட் கவுன்சிலிங் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேருடைய கேள்வி என்னென்னா இதுதான், பிப்ரவரி 2 வந்து கவுன்சிலிங் இருக்கா இல்லையா நாளைக்கு, அதாவது சாட்டர்டே. ஸோ என்ன அப்படின்னா, இந்த நாளைக்கு ஒரு நாள் இல்லை அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்கிற வேகன்சிஸ் வந்து மண்டே போகக்கூடிய கேண்டிடேட்டுக்கு அந்த வேகன்சிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ நாளைக்கு கவுன்சிலிங் கிடையாது, ஓகேங்களா? ஸோ நாளைக்கு டைபிஸ்ட் கவுன்சிலிங் கிடையாது. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மண்டேலேருந்து போகக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு ரிமைனிங் இருக்கிற வேகன்சிஸ் நிச்சயமாக கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லாஸ்ட் சாட்டர்டேவும் இவங்க வந்து டைபிஸ்ட் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணலை, அண்ட் இப்போ நாளைக்கும் பிப்ரவரி 2nd வந்து டைபிஸ்ட் கவுன்சிலிங் வந்து கிடையாது. ஆனால் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு சாட்டர்டே கவுன்சிலிங் வச்சாங்க, புரியுதுங்களா? ஸோ ஒரு இதுக்குமே வந்து இது டிஃபர் ஆகுது. ஸோ நாளைக்கு கவுன்சிலிங் கிடையாது, ஓகேங்களா? நிறைய பேர் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.